யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கீங்களா அப்போ உங்களுக்கான பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் நம்ம ஏசிய மறுக்கும் டிஷல் ப்ரோமோஷன் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே உங்களோட ஒரு வீடியோ ஒன் ஹேர்க் வர மாதிரி அனுப்புங்கள் தௌசண்ட் சப்ஸ்க்ரைவர்ஸ் ஃபோர் தௌசண்ட் ஹார்ஸ் வித்தின் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே மானடைசேஷனோட பண்ணி தரப்படும் அதுவும் ரொம்ப குறைவான விலையில் மாதா பிதா குரு நல்ல நண்பன் அதுக்கப்புறம் தெய்வம் என்னடா இந்த பிக் பாஸ் சீசன் வந்து இவ்வளோ மொக்கையா போயிட்டு இருக்கு ரியாலிட்டி ஷோ மாதிரி இல்லாமல் ஏதோ சீரியல் பார்க்குற மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்கன்னு பார்த்துட்டு இருப்போம் அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ் பேக் போகிற மாதிரி போவோம் சீசன் ஒன்லாம் நாங்கள் எப்படி இருந்தும் தெரியுமா பிக் பாஸ்னா அதுதான்ப்பா அப்படின்னு இருக்கும் ஏன்னா ஒரு நியூ டெலிவிஷனில் வந்து ஒரு நியூ ரியாலிட்டி ஷோ கொண்டு வந்திருக்காங்க எல்லாருக்குமே அது ஒரு புதிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் விஜய்டியில் வந்து நிறைய ரியாலிட்டி ஷோ போயிருக்கும் பட் இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோ வந்து வந்ததே கிடையாது ஃபர்ஸ்ட் டைமாக பிக் பாஸ் அப்படின்னு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் வந்துருக்கு நமக்கு நமக்கு எல்லாருக்குமே புதுசு அது ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே நடக்கிறத போய் எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும் அதை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சீசன் தான் பெஸ்ட்னு சொல்லலாம் ஏன்னா ஃபஸ்ட் இம்ப்ரஷன் ஜென்ரேஷன் மாதிரி அதுதான் அது அப்போ வந்து ஜூலி ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்கான கான்டெஸ்டன்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிச்சவங்க இந்த ஜல்லிக்கட்டு ப்ராடக்ட்ல கூட நிறைய பேருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணாங்க வீர தமிழ்ச்சி சொல்லிட்டு பேரில் வச்சிருந்தாங்க ஈவன் பிக் பாஸ் என்ட்ரியில் கூட பயங்கர சப்போர்ட் இருந்தது பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸே இருந்தாங்க பட் நாள் போக போக ஜூலிக்கு வந்து ஒரு பயங்கர ஹேட்டஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஓவியா பக்கம் சப்போர்ட் பண்ணவங்களா நடுவில் வந்து கொஞ்சம் ஜூலி பக்கம் வந்தாங்க திருப்பி ஓவியா பக்கமே போயிட்டாங்க இந்த மாதிரி பயங்கர ஹேட் ஃபாலோவர்ஸ் வந்து சம்பாரிச்சிட்டு வெளியே வரும்போது பயங்கரமாக ஹேட்டர்ஸாக போயிட்டு இருக்காங்க எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலியை வந்து சூசைட் பண்றதுக்கு வந்து மிரட்டுறாங்க அந்த அளவுக்கு வேற போயிடுச்சு இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்து அதில் இருந்து கலைஞர் சேனலில் வந்துட்டு ஒரு ஆங்கராக சேர்ந்தாங்க இந்த மாதிரி நிறைய சேனலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய மூவிஸும் கமிட் ஆகிட்டே இருந்திருக்காங்க அந்த வகையில் அவங்க ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காங்க நான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் அண்ட் சஸ்பென்ஸாக ஒரு போஸ்ட் வந்து வெளியிட்டு போகிறேன் கண்டிப்பாக என்னோடய ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருப்பாங்க அண்ட் அந்த போஸ்ட்டை வந்து நேற்று வெளியிட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சேண்ட் ஸோ பீச்சில் இருக்கிற மாதிரி ஒரு நியூட் கேட் அப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது உள்ள ட்ரெஸ் போட்டிருப்பாங்க கண்டிப்பாக அண்ட் வெளியே வந்து சேண்ட் வச்சு கவர் பண்ண மாதிரி இருக்குது சுற்றி வந்து ரோஸ் பெட்டல்ஸாக இருக்குது ஒரு ரொம்ப கிளாமரான போஸ் அப்படின்னே சொல்லலாம் அண்ட் ஜூலி வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்களே வீர தமிழ்ச்சின்னு சொல்லிட்டு இருந்தோம் பிக் பாஸ்க்கு வந்து இப்போ மறுபடியும் இந்த வேலைக்கு வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருக்கும் ஒரு நர்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போடலாம் தப்பு அந்த பக்கம் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் ஒரு ஆக்ட்ரஸாக வந்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அவ ஒரு உமன் ஸோ அவளோட செல்ஃப் இண்டிபெண்டாக வாழணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க